தெய்வத்தின் குரல் மன்னிக்க முடியாத குற்றம் கரைக்கிற காலத்திலும் சரி கறவை நின்று போன பிற்பாடும் சரி கோமாதாவின் வயிற்றுக்கு போதிய ஆகாரம் போடாமல் வாடவிட்டால் அது நமக்கு பெரிய களங்கம் இந்த விஷயத்தில் நாம் எல்லாரும் பெரிய குற்றவாளிகளாக இருக்கிறோம் இதில் நம்முடைய கவனக்குறைவு மன்னிக்க முடியாத தப்பாகும் நம் மதத்தில் பசுவுக்கு தெய்வஸ்தானம் கொடுத்திருக்கிற மாதிரி இல்லாத பிற மதஸ்தர்கள் தங்கள் தேசத்தில் வளர்க்கிற பசுக்களையும் நம் தேசத்தில் உள்ள பசுக்களையும் பக்கத்தில் பக்கத்தில் நிறுத்தி வைத்து ஒப்பிட்டு பார்த்தால் நாம் அவமானப்படும்படியே இருக்கும் மற்ற தேசத்தார் பசுவை தெய்வமாக சொல்லாவிட்டாலும் அவர்கள் பசு மாம்சம் சாப்பிடுபவர்களாக இருந்தாலும் நடைமுறையில் அவற்றின் வயிற்றுக்கு யதேஷ்டமாகப் போட்டு அவற்றை தளதள என்று வைத்து காப்பாற்றுகிறார்கள் நாமோ நமக்கு பால் கொடுப்பதற்காக அதற்கு அதம பட்சமாக எவ்வளவு தீனி தேவையோ அவ்வளவே போடுகிறோம் அதனால் பார்வைக்கே அந்நிய தேசத்து பக்க பசுக்களுக்கு பக்கத்தில் நம் தேச பசுவை நிறுத்தினால் சாண்டாவுக்கு பக்கத்தில் சோனி மாதிரி இருக்கிறது மாம்சத்துக்காகவே அவர்கள் பசுவை புஷ்டி பண்ணுகிறார்கள் என்று சொல்லி நாம் தப்பித்து கொள்ள முடியாது என்ன காரணத்திற்கானாலும் சரி ஒரு பசுவை உயிரோடு விட்டு வைக்கும் வரை வயிறு ரொம்ப போடுகிறார்கள் அல்லவா பசுவை புஷ்டியாக வைத்து காப்பாற்றுவதற்கானவற்றை செய்யாமல் பசுவதையை சட்டத்தின் மூலம் தடுக்க வேண்டும் என்று நாம் வெறுமனே முழக்கி இல்லை பசு அதையை ஆதரிப்பவர்கள் நாம் வைத்திருக்கும் கறவை நின்று போன கோக்களை காட்டி இப்படி இவற்றை எலும்பும் தோலுமாக குற்றுயிரும் குலை உயிருமாக வைத்திருப்பதை விட ஒரே அடியாக ஹத்தி செய்து விடுவது அவற்றுக்கே விமோச்சனம்தானே என்று கேட்டால் நாம் வாயை திறக்க யோகியதை இல்லாத நிலையாகத்தான் இப்போது இருக்கிறது